உலகின் எந்த பகுதியில் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உதவுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஆண்டு ஏப்ரல் 13 தேதி பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் தலைமையிலான ராணுவத்தினர் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோரை ஒரே இடத்தில் சுட்டுக் கொன்றனர். இந்த நினைவிடத்தின் மையப்பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலை அள்ளிக்குளமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு நடைபாதைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதுடன் பயன்படுத்தப்படாமல் இருந்த கட்டிடங்களில் 4 அருங்காட்சியகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை முப்பரிமாண முறையில் இந்த கூடங்கள் காட்சிப்படுத்துவதோடு கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஜாலியன் வாலாபாக்கில் உயிர்த்தியாகம் செய்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்தார். உலகின் எந்த பகுதியில் எந்த ஒரு இந்தியருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உதவுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனா காலம், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நெருக்கடியான சூழல் போன்றவற்றின் மூலம் இதனை உலகம் கண்டிருப்பதாக அவர் கூறினார். தேவி சக்தி என்ற நடவடிக்கை மூலம் ஆப்கானிஸ்தானிலிருந்து நமது சகோதர சகோதரிகளை மீட்டுள்ளதாகவும் சீக்கியர்களையும் மீட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பழங்குடியின சுதந்திரப் போராட்ட வீரர்களை வெளிப்படுத்தும் வகையிலான அருங்காட்சியகங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். किसी भी देश के लिए अपने अतीत की ऐसी विभीषिकाओं को नजरअंदाज करना सही नहीं है. इसलिए भारत ने 14 अगस्त को हर वर्ष विभाजन विभीषिका स्मृति दिवस के रूप में आने वाली पीढ़ियों को याद रखें, इसलिए इसे मनाने का फैसला किया. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாப் ஆளுநர் வி பி சிங் பத்னோர், முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.